விமல் அல்லது டலஸ் ஜேவிபிக்கே ஆட்சி கிடைக்கும் என்று ஐமசவினர் அச்சம். கவலையில் உள்ள ஐமசவினரை ரணிலுக்கு இழுக்க திட்டம். விமல் அல்லது டலஸ் கடந்த தேர்தல்களின் போது தேர்தல் மேடைகளில் பலமாக ஒலித்த குரல் விமலுடையதாக இருந்தது. ஆனால் இம்முறை அனைவரும் விமலை மறந்துவிட்டார்கள் போலும். தற்போது ஜனாதிபதி தேர்தலுக்கான ஆள் பிரிப்புகள் ஆரம்பமாகியுள்ளன. அப்படியானால் விமல் எங்கே? கிடைத்திருக்கின்ற தகவல்களின்படி விமல், கம்மன் பிலர், ரத்தன தேரர் ஆகியோரை எந்த பிரதான கட்சிகளும் இணைத்துக் கொள்ளப் போவதில்லை என தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர்களை இணைத்துக் கொண்டால் தமிழ் முஸ்லிம் வாக்குகளை இழக்க நேரிடும் என்ற அச்சம்தான் அதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. கடந்த சில நாட்களாக வெளிநாட்டில் இருந்த விமல் வீரவன்ச இலங்கை திரும்பியுள்ளார். மீண்டும் உத்தர கட்சியை ஒருங்கமைக்கும் பணிகளையும் தொடங்கியுள்ளார். இதற்கிடையில் ஜனாதிபதி தேர்தலில் விமல் போட்டியிட உள்ளார் என்று பேசப்படுகிறது. அண்மையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டிருந்த விமலிடம், நீங்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகிறீர்களா என்று கேட்டிருந்தார். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் தேசியவாத முற்போக்கு மற்றும் இடதுசாரி முகாமில் இருந்தும் ஒரு வேட்பாளர் நியமிக்கப்படுவார் என விமல் அங்கு தெரிவித்திருந்தார். வேட்பாளர் யார் என்பது எதிர்காலத்தில் வெளியிடப்படும் என்றும் விமல் கூறினார். மொத்த கட்சியின் கருத்தியலில் உள்ள பெருமளவிலான மக்களை வடக்கு கூட்டணிக்கு திரட்ட முடியும் என்பதே விமலின் கருத்து. ஐமசவுடன் இணையாத பேராசிரியர் சரித ஹேரத் மற்றும் சுதந்திர கட்சியின் ஏனைய உறுப்பினர்களும் உத்தர கட்சியின் கூட்டணியில் இணையப் போவதாகவும் ஒரு கதை உள்ளது. எவ்வாறாயினும் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் விமல் போட்டியிடும் தேசியவாத முற்போக்கு இடதுசாரி வேட்பாளராக டலஸ் இருக்கவும் வாய்ப்பிருக்கிறது. ஜேவிபிக்கே ஆட்சி கிடைக்கும் என்று ஐமசவினர் அச்சம். திசைகாட்டியின் சூறாவளிக்கு பிரதான கட்சிகள் அனைத்தும் அச்சமடைந்திருப்பதாக லீடர் டிவி நேற்று தெரிவித்திருந்தது. அப்படி சொல்லி பல மணி நேரங்கள் ஆவதற்குள் சஜித்தின் பிரச்சார முகாமையாளர் சுஜீவ சேனசிங்க செய்தியாளர் மாநாட்டை நடத்தி அந்த அச்சத்தை சமூகமயமாக்க முயன்றார். அதிகாரம் வந்ததும் அரச அதிகாரத்தை நிச்சயம் பிரயோகிப்போம் என்று லால்காந்த கூறுகிறார். தூக்கிலிடுவேன் என்று இன்னொருவர் கூறுகிறார் என்று செய்தியாளர் சந்திப்பில் கூறஜய சுஜீவ ஒரு ஒலிப்பதிவையும் ஒலிபரப்பினார். இப்படியா ஜேவிபியினர் ஆட்சியமைக்கப் போகிறார்கள்? அப்படி இருக்கும்போது 90 பில்லியன் தொடர் கடனை ஜேவிபியினர் எப்படி செலுத்தப் போகிறார்கள்? ஃபைல்களை வீட்டுக்கு எடுத்துச் சென்று எவ்வாறு திருடுகளை பிடிக்கப் போகிறார்கள்? சஜித்தினதும் அனுருவினதும் வேறுபாடுதான் என்ன என்று சுஜீவ கேட்டிருந்தார். தான் ஆட்சிக்கு வந்த பின்னர் திருடுகளை பிடிக்கப் போவதாக அனுர கூறுகிறார். எங்களுடைய ஆட்சியின் போது அவர்தான் ஊழல் ஒழிப்பு குழுவின் தலைவராக இருந்தார். அவர் பிடித்த ஒரு திருடரையேனும் கை காட்டுங்கள் பார்ப்போம். திருடுகளை பிடிக்க முடியாவிட்டால் எதற்கு அவருக்கு தலைவர் பட்டம் என்றும் சுஜீவா கேள்வி எழுப்பியிருந்தார். மக்கள் படும் கஷ்டங்களை பயன்படுத்தி ஜேவிபியினர் அரசியல் பிரசாரங்களை முன்னெடுத்து வருவதாகவும், இது விடயத்தில் நாட்டு மக்கள் புத்திசாலித்தனமாக சிந்திக்க வேண்டும் எனவும், இம்முறையும் தவறான நபரிடத்தில் நாடு சென்றால் மீண்டும் நாட்டை மீட்க முடியாதென்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க அந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் வலியுறுத்தியுள்ளார். ஜனதா விமுக்தி பெருமுனா ஆட்சியை பிடித்தால் அரச அதிகாரத்தை பயன்படுத்துவோம் என்று லால்காந்த கூறுகிறார். ஆட்சிக்கு வராமலேயே ஜேவிபியினரால் நடத்தப்படும் கொடுங்கோன்மை ஆட்சிக்கு வந்ததும் எவ்வாறு இருக்கும் என்பதை லால்காந்தவின் செய்தி எடுத்துரைக்கிறது. ஜேவிபியினர் இந்நாட்டில் மீண்டும் குழப்பத்தை ஏற்படுத்தவே முயற்சிக்கின்றனர். தொழிலதிபர்களையும் அரச ஊழியர்களையும் தூக்கிலிட்டுதான் ஜேவிபியினர் இந்நாட்டை ஆளப்போகிறதா? இது விடயத்தில் இந்நாட்டு மக்கள் புத்திசாலித்தனமாக சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்கிறார் சுஜீவா. ஜேவிபி தலைமையிலான திசைகாட்டி அரசாங்கம் ஆட்சிக்கு வரப்போகிறது என்பதை சுஜியம் நன்றாக உணர்ந்திருப்பதை அந்த கதைகளில் இருந்து பார்க்க முடியவில்லை. சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிட்ட சிலர் சுஜீவ தரப்பினர் தங்களது பயத்தை சமூகமயமாக்கி வாக்கு வங்கியை சேகரிக்க முயற்சிக்கின்றனர் என்று பதிவிட்டு வருகின்றனர். ஆனால் இங்கேயும் சுஜி தவறாக இருக்கலாம். ஏனெனில் இந்த சமூக அமைப்பு மட்டுமல்ல, அரசியல்வாதிகள் மீதும் கொடுங்கோல் வியாபாரிகள் மீதும் கொடிய கோபம் கொண்டவர்களும் திசைகாட்டியில் திரள சுஜீவ தரப்பின் பேச்சு உதவும். காரணம், இது அனுர தரப்பின் சந்தர்ப்பம். அவர்கள் பக்கம்தான் காற்று வீசுகிறது. அதனால் அதற்கு பதிலளிக்க இவ்வாறான கதைகளை மாத்திரம் சொன்னால் போதாது. கவலையில் உள்ள ஐமசவினரை ரணிலுக்கு இழுக்க திட்டம். ஜிஎல் நாலக கொடகேவா, சன்ன ஜெயசுமன ஆகியோரை ஐமசவுடன் இணைத்துக் கொள்வது தொடர்பில் ஐமசவுக்குள்ளேயே சிலரிடமிருந்து கடும் எதிர்ப்பு நிலவி வருகின்றமே தற்போது பகிரங்கமான இரகசியம். இதனால் குழப்பமடைந்துள்ள எம்பிக்கள் மற்றும் அமைப்பாளர்களை ஐதேக புதிய கூட்டணியில் இணைத்துக் கொள்ளும் இரகசிய நடவடிக்கை தற்போது இடம்பெற்று வருவதாக கேட்கப்படுகிறது. அந்த செய்தியின்படி மலிக்தான் இந்த வேலைக்காக களமிறங்கியவர் என்று சிலர் சொல்கிறார்கள்.
இவ்வாறு கலந்துரையாடும் குழுவில் சுமார் 10 எம்பிக்கள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் மே மாதத்திற்கு முன் அவர்களில் எவரையும் உள்ளிருக்க வேண்டாம் என்று மலிக்கிடம் ரணில் குறிப்பிட்டுள்ளார் என்று தெரிய வருகிறது. எவ்வாறாயினும் தற்போது ஐமசவுக்குள் விரக்தியடைந்துள்ள இந்த எம்பிக்கள் குழு முக்கியமான தருணத்தில் ஐதேகவில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. பார்த்தீர்களா எப்படி கட்சி தாவல்கள் இடம்பெறுகின்றன என்பது? இன்னும் 7 மாதங்கள் தான் இருக்கின்றன. பொறுமை மற்றும் நல்ல கேம் பிளேயர் தான் இம்முறை வெல்லப் போகிறார். அதற்கு அழகான கேம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும்.